ஐ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க எஸ்கேஏ பேசுகிறேன் இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கி இதுவரைக்கும் இஸ்ரேல் பண்ண பல பல ஆப்ரேஷன்ஸில் முக்கியமாக இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் பதுங்கி இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய பெரிய பெரிய டனல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த டனல்ஸை ஒவ்வொன்றா அழிக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் வந்து சாதாரணமாகவே நடக்கலை இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ரிப்போர்ட் என்னன்னா இஸ்ரேல் ஹமாஸுக்கு எதிராக இதுவரை தாக்கி அழித்த டனல்கள்லேயே மிகப்பெரிய ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டனல் வந்து இன்னைக்கு தான் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கு அது தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிற விதம் வந்து சாதாரண விதமே கிடையாது நீங்க இது வரைக்கும் இஸ்ரேல் அதாவது இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஐடிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எந்தெந்த டனலை எப்படி எப்படி அழிச்சாங்களோ அது எல்லாத்தையும் விட ஒரு மேஜர் ஆப்ரேஷன் ஆச்சரியப்படக்கூடிய அளவுல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பல கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு பெரிய டனலை அழிச்சிருக்காங்க தாக்கி அழிச்சிருக்காங்க அழித்தது மட்டுமல்லாம அந்த டனலோட இரண்டு முனைகளையும் எப்படி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய மேஜர் ஆப்ரேஷன் வந்து ஐடிஎஃப் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டுமல்ல நம்ம மும்பை போர்ட்டில் பாகிஸ்தானுக்கு போய்கிட்டு இருந்த கராச்சிக்கு போய்கிட்டு இருந்த ஒரு பெரிய நியூக்ளியர் ப்ரோக்ராமுக்கான ஒரு பெரிய எக்யூப்மெண்ட்டை வந்து சீஸ் பண்ணாங்க ஞாபகம் இருக்கா அதை பற்றிய ரிப்போர்ட்ஸ் வந்து அது என்னது அதுக்கு உள்ளே இருந்த விஷயம் என்ன அது பாகிஸ்தானின் அணு ஆயுத திட்டத்துக்கு எப்படி பயன்படுத்துவதாக பிளான் இருந்தது அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட் ஒரு பெரிய ரிப்போர்ட்டை நம்ம டிஆர்டி வந்துருவா இன்னைக்கு வெளியிட்ருக்குறாங்க அது மட்டுமல்ல கோவாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்வார் போர்ட்டில் இன்னைக்கு ஒரு பெரிய ரகசிய கூட்டம் நடக்குது அந்த கூட்டம் பற்றிய அந்த கான்ஃபரன்ஸ் நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடக்கக்கூடிய கூட்டமே அந்த கான்ஃபரன்ஸே எங்கே நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் விக்ராந்த் கப்பல்லையே நடக்குது அந்த கூட்டத்தை பற்றியும் அது மட்டும் இல்லை ரஷ்யா உக்ரைன் போர் பற்றிய மிக முக்கியமான செய்திகளும் இந்த வீடியோவில் இருக்குது நம்ம ரொம்ப நாட்கள் வீடியோ பதிவு பண்ணலை ஆனால் நம்ம இனிமேல் பதிவு பண்ணக்கூடிய எல்லா வீடியோலேயுமே காரசாரமான ரொம்ப முக்கியமான தவிர்க்க முடியாத செய்திகள் இருக்கும் கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள் இஸ்ரேல் டிஸ்ட்ராய்ஸ் லார்ஜஸ்ட் ஹமாஸ் டனல் ஃபவுண்டேட் அதாவது இதுவரைக்கும் உள்ளதிலேயே மிகப்பெரிய டனலை இஸ்ரேல் கண்டுபிடிச்சு தாக்கி அழித்திருக்காங்க அது மட்டும் இல்ல அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கன் மண்ணையும் அங்கே இருக்கக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்மண்ணையும் பிடிச்சு அழிச்சிருக்காங்க நீங்க நல்லா பாருங்க இஸ்ரேல் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு டனலாக கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த டனல்களை சீல் பண்றாங்க ரெண்டு முனைகளிலுமே க்ளோஸ் பண்ணி அந்த டனலுக்கு உள்ள இனிமேல் யாரும் போக முடியாத அளவுக்கும் டனலுக்கு உள்ளே இருக்கிற யாருமே வெளியே வர முடியாத அளவுக்கு தொடர்ந்து க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இன்னைக்கு வந்திருக்க ரிப்போர்ட் என்ன அனுப்பாருங்க காசால் இருக்கக்கூடியதுலேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஹமாஸ் அட்டாக் டனல் அதாவது அவங்களுக்கு பல கிலோமீட்டர் நீளம் உள்ள பல டனல்ஸ் இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சின்வர் அப்படின்ற ஒரு தலைவர் ஹமாஸ் தலைவர் வந்து அவருடைய தலைமையின் கீழ் தான் டனல் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் ஆகவே இஸ்ரேலுக்கு எதிராக பண்ணப்பட்ட ஒரு விஷயம் இவங்க இப்படி பண்ணதுல பல நூற்றுக்கணக்கான டனல்ஸ் வந்து காசாவுக்குள்ளேயே இருக்கு இது வந்து கைரோ அதாவது ஈஜிப்ட கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு மற்ற ஒரு சில லெபனன் இது மாதிரியான அரபு நாடுகளை கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படி உள்ள பல டனல்ஸ்ல இந்த லார்ஜஸ்ட் டனல இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சு அழிச்சிருக்காங்க இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்ஸ் ஐடிஎஃப் சொல்லுது இவங்க ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷனே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆகவே அக்டோபரில் இந்த போர் தொடங்கியதுக்கு பிறகு இந்த இன்வெஸ்டிகேஷனை ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்டாக தொடங்கி அதனுடைய பர்பஸே டன்னலை கண்டுபிடிக்கிறது அழிக்கிறது ரெண்டு முனைகளையுமே சீல் பண்ணுறது ஸோ இன்றைக்கு ஒரு காம்பேக்ட் இன்ஜினியர்ஸ் குரூப்பை வச்சு அவங்கக்கிட்ட இருக்கிறதுலேயே மிகப்பெரிய டன்னலை கண்டுபிடிச்சு ஐடிஎஃப் அந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக உள்ளே போய் அழித்தது மட்டுமல்லாம இரண்டு முனைகளையுமே பல ஆயிரக்கணக்கான டன் சிமெண்ட் அண்ட் கிரேவல் பயன்படுத்தி காங்கிரீட்டை போர் பண்ணி பம்ப் பண்ணி பல முனைகளை டனல் முனைகளை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு உள்ளே போய் தாக்குதல் செஞ்சு அட்டாக் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய எல்லா அசட்ஸையுமே அழித்த பிறகு இரண்டு முனைகளையுமே பல பல டனல்களோட இரண்டு முனைகளையுமே காங்கிரீட்டை பம்ப் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கிறாங்க நீ ஊடகங்களில் பாருங்கள் அப்படி பம்ப் பண்ணி அந்த காங்கிரீட் பம்ப் பண்ணக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கு பெரிய பெரிய டேங்கர்ஸ் பெரிய பெரிய ஸ்டெட்டர்ஸ் அங்கேயே கொண்டு போய் ஸ்பாட்டில் கொண்டு போய் அந்த டனல்ஸோட இரண்டு முறைகள் இருக்கும் பார்த்தீங்களா இந்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட் அதை கான்கிரீட் பம்ப் பண்ணி க்ளோஸ் பண்ணுற காட்சிகளை பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இருக்குது இன்னைக்கு தான் கிட்ட இருக்கக்கூடிய பெரிய டனலை இன்னைக்கு தான் அழித்து இந்த கான்கிரீட் பம்ப் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஹமாஸ் இஸ்ரேல் ஹாஸ்டேஜ் நெகோசியேஷன் இன்னும் போய்கிட்டு தான் இருக்கு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தரை பழி போட்டுக்கிட்டே இருக்காங்க ஹமாஸோட ஒரு பெரிய டீம் வந்து கைரோவில் ஈஜிப்டில் இருக்கு அந்த டீம் வந்து இஸ்ரேலில் உள்ள ஒரு டீம் வந்து கைரோவில் போய் ரெண்டு பேரும் நெகோசியேட் பண்ணாதான் அடுத்த கட்ட ஹாஸ்டேஜ் டீல் நடக்கும் அடுத்த கட்ட ஹாஸ்டேஜ் டாக் நடக்கும் அப்படின்னு பேசுறாங்க அவங்க ஹமாஸுக்கிட்ட உள்ளதுலேயே அவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய சீனியர் லீடர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு வேர்ல்டு அரப் வேர்ல்டு ப்ரெஸுக்கு சொல்லியிருக்கிறாரு இப்போதைக்கு பந்து வந்து இஸ்ரேல் கோர்ட்ல இருக்கு இஸ்ரேல்ஸ் கோர்ட் ஆன் ஹாஸ்டேஜ் டீல் அவங்க விரும்பப்பட்ட கிரைடீரியாவை அவங்களோட அவங்களோட கண்டிஷன்ஸ் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியன்ஸ் வந்து அதிகமான பேர் சிறை கைதிகளாக இஸ்ரேலில் இருக்கிறாங்க அவங்களில் ஆயிரக்கணக்கான பேர் வந்து தீவிரவாதிகளாக கூட இருக்கலாம் பொதுமக்கள் அப்படிங்கிற போர்வையில் தௌசண்ட்ஸ் தௌசண்ட்ஸ் அண்ட் ஆஃப் ஆர் இன் இஸ்ரேல் இதில் இந்த ஹமாஸ் ஹமாஸ் கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த தலைவர்கள் வந்து யாரை வந்து தீவிரவாதிகள் டெரர் குரூப்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த லிஸ்ட்டை இஸ்ரேல் இஸ்ரேல்கிட்ட கொடுத்து இந்த பாலஸ்டீனியன்ஸை நீங்கள் ரிலீஸ் பண்ணாதான் எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஐம்பது அல்லது அறுபது ஹாஸ்டேஜஸ் அதாவது மீதமாக உயிரோடு இருக்கக்கூடிய ரிலீஸ் பண்ணுவோம் இதுல இஸ்ரேல் நோஸ் இஸ்ரேலுக்கு கண்டிப்பாக தெரியும் முக்கியமாக ஐடிஎஃப் இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கும் தெரியும் இதுல யார் யார டெரர் குரூப் லிங்க் இருக்கக்கூடியவங்களா அல்லது டெரரிஸ்டாவே ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க ஹமாஸ் வந்து டிட் நாட் கிவ் நேம்ஸ் அதாவது எங்களுக்கு இந்த தான் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக நேம் கொடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் சொல்லுது இல்லை இல்லை ஒரு குறிப்பிட்ட நேம் கொடுத்து இந்த ப்ரிசனர்ஸை நீங்கள் ரிலீஸ் பண்ணால் தான் நாங்கள் ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணுவோம் அந்த நெகோசியேஷன்ஸுக்கு நாங்கள் கட்டுப்பட முடியாது அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுது இஸ்ரேல் இன்னொரு பக்கம் என்ன சொல்லுதுன்னா இருபது பேலஸ்டீனியன்ஸ் அதாவது லைஃப் சென்டென்ஸு ஆயுள் தண்டனை வந்து இஸ்ரேலில் கொடுத்துருக்காங்க அந்த இருபது பேரையும் நீங்கள் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஹமாஸ் சொல்லுது இஸ்ரேல் அதுக்கு ஒத்து வரல நீங்கள் பார்த்தீங்கன்னா எலாங் வித் யுனைட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா கூடையே ஈஜிப்ட் அண்ட் கத்தார் இந்த மூணு நாடுகள் தான் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இந்த ஹாஸ்டேஜ் சம்மந்தப்பட்ட நெகோசியேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது நெகோசியேட் பண்ணுறது இன்டர்மீடியேட் பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் ஐந்து மாதங்களாக போர் நடக்குது மீட்டியோ ஃப்ரெண்ட்ஸ் நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு நாளைக்கு முப்பது அல்லது நாற்பது ஹமாஸ் தலைவர்களே அந்த டாப் லெவல் மட்டும் இல்லை அதுக்கப்புறம் வேற வேற லெவலில் ஹையர் இருப்பாங்க பாத்தீங்களா கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு அழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க யாரு இந்த இஸ்ரேல் ஐடிஎஃப் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் நீ பாருங்க இது சாதாரண ஒரு போரே கிடையாது மை ஃபிரெண்ட்ஸ் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் தெர் இஸ் நோ எண்ட் ஃபார் திஸ் இஸ்ரேல் காசா கான்ஃபிளிக் பல அன் அஃப் அஃபிஷியல்ஸ் என்ன சொல்றாங்க பார்த்தீங்களா இந்த பெரிய மீடியாக்கள்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஜெருசலேமில் வந்து எல்லாருமே சஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த சின்வர் ஹமாஸோட காசா சீஃப் இருக்கான் பார்த்தீங்களா ஹி ஹஸ் நோ இன்டென்ஷன் ஆஃப் ரீச்சிங் அன் அக்ரிமெண்ட் இன் த கமிங் டேஸ் ஹமாஸ் தாக்குது ஹெசபுல்லா தாக்குது ஹவுதிஸ் ஒரு பக்கம் அட்டாக் பண்ணுறாங்க இப்படி எல்லாருமே தாக்கக்கூடிய நேரத்தில் இந்த சின்வருக்கு இந்த பீஸ் வரணும் இந்த போர் நிறுத்தணும் சீஸ் ஃபயர் வரணும் தாக்குதல் நடக்கக்கூடாது அப்படிங்கிற இன்டென்ஷன் இந்த சின்வருக்கு கிடையவே கிடையாது ஏன்னா ரமதான் வருது அவனுக்கு வந்து ரமதான் வரைக்கும் தொடர்ந்து இந்த வயலன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கணும் சரியா பொதுவாகவே இந்த போர் இல்லாமல் இருந்தால் கூட இந்த ரமதான் டைமில் இந்த பாலஸ்டீனியன்ஸுக்கும் இஸ்ரேல்ஸ்க்கும் பொதுவாகவே ஹை டென்ஷன் இருக்கக்கூடிய டைம் அது அப்படிப்பட்ட நேரத்தில் இஸ்ரேல் வந்து இந்த டென்ஷன் வந்து இன்னும் அதிகமாக கூடாது முக்கியமாக காசா பார்டர்லையும் லெபனன் பார்டர்லேயும் இது வந்து ஓரளவுக்கு டென்ஷன் வந்து தான் ஆனால் இப்போ இஸ்ரேல் என்ன சொல்லுது தெரியுமா காசாலேயும் சரி லெபனன்லையும் சரி அந்த டென்ஷன் இருக்க விட்டு வெஸ்ட் பேங்க்கில் வந்து டென்ஷன் அதிகமாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுது ஏன்னா ஆச்சுன்னா ஜெருசலேமில் பொதுவாகவே இந்த டெம்பிள் மவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹோலி பிளேஸ் ஹோலி சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து பொதுவாகவே டென்ஷன் இந்த போர் இல்லாமல் இருந்தால் கூட இந்த ரமதான் டைமில் அது அப்புறம் ஈஸ்டர் வருது இந்த டைமில் எல்லாம் அதிகமான டென்ஷன் இருக்கக்கூடியது வழக்கம் எல்லாம் வித் காசாலையும் அண்ட் பார்டரில் இருக்கக்கூடிய டென்ஷன் வந்து இந்த வெஸ்ட் பேங்க்குக்கு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா இந்த ஹோலி டெம்பிள் மவுண்ட்டில் பெரிய பிரச்சனை ஆகிடும் ஆச்சுன்னா பல அரபு நாடுகளும் சரி பல கிறிஸ்தவ நாடுகளும் சரி பல மேற்கத்திய நாடுகளும் சரி இந்த போரில் திருப்பியும் ரொம்ப ஹை இன்டென்சிஃபைடு மேனரில் இன்வால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு சரியா ஓகே இப்படி இஸ்ரேல் காசா போர் வந்து ரொம்ப ஹை டென்ட் டென்ஷன் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக ரஷ்யா உக்ரைன் போரில் ஒரு பெரிய திருப்பம் வர மாதிரி இருக்கு ஜெர்மனி சொல்லுது திடீர்னு ரஷ்யா வந்து ஜெர்மனியும் இந்த போரில் டைரக்டாகவே இன்வால்வ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணுது அப்படின்னு ரஷ்யா ஒரு ரிப்போர்ட் வெளியிட்ருக்கு இட் இஸ் அப்சர்ட் அது தேவையில்லாத ஒரு பேச்சு சரியான முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லுது அதாவது ஒரு ஆடியோ டேப் வந்து லீக் ஆச்சு அது வந்து ரஷ்யாவுக்குள்ளேயே ரஷ்ய அரசே வந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சோல்ஜர்ஸ் பெரிய பெரிய ஆர்மி அஃபிஷியல்ஸ் வந்து மிலிட்டரி அஃபிஷியல்ஸ் வந்து பேசிகிட்டு இருந்த ஒரு கான்வர்சேஷன் லீக் ஆச்சு அந்த கான்வர்சேஷனில் அவங்க சொன்னது என்னான்னா பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் அதாவது யூகேயில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் வந்து ஏற்கனவே உக்ரைனுக்கு போய் உக்ரைனுக்கு ஆதரவாக ரஷ்யாவுக்கு எதிராக போரில் இருக்கிறாங்க எந்த அளவுக்கு யூகே சோல்ஜர்ஸ் வந்து உக்ரைனில் இருந்து ரஷ்யாவை எதிர்த்து போராடுறாங்களோ போர் செய்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம ஜெர்மனியும் இதில் இன்வால்வ் ஆகணும் முடிந்த அளவுக்கு சீக்கிரமாக இன்வால்வ் ஆகணும் அதற்கான திட்டங்களையும் செஞ்சதாக தான் அந்த திட்டங்களை தான் அந்த ஆர்மி அஃபிஷியல்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்ததை தான் அந்த ஆடியோவில் லீக் ஆயிருக்கு அப்படின்னு ரஷ்யா சொல்லுது இப்போ உக்ரைனோட மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுதுன்னா இட் கிளைம்ஸ் தெர் வாஸ் அ சைபர் அட்டாக் ஆன் ரஷ்யன் டிஃபென்ஸ் மிலிட்டரி ஸோ உக்ரைன் பொதுவாகவே ரஷ்யா வந்து இந்த போர்ல வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறதுக்காக பல காரணங்களை கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க இப்போ ஜெர்மனி வந்து இந்த போர்ல குதிக்கிறதுக்கு எல்லா திட்டங்களையும் செய்யுது அப்படிங்கிறது அந்த ஆடியோ லீக் வழியாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ரஷ்யா ரிப்போர்ட் வெளியிட்டது உடனடியாக புட்டின் என்ன சொல்கிறாருன்னா அப்படி மேற்கத்திய நாடுகள் இந்த போரில் நேரடியாக குதிச்சாங்கன்னா அவங்க நேரடியாக குதிச்சு பல மாதங்கள் ஆயிடுச்சு மேடி ஃப்ரெண்ட்ஸ் போர் வந்து மூன்றாவது வருடத்துக்கு அடியெடுத்து வைக்க போகுது சரியா ஒரு போர் வந்து இரண்டு வருடம் நடந்து மூன்றாவது வருடத்துக்கு போக போகுதுன்னா கண்டிப்பாக இதில் ரஷ்யாவுக்கு பெரிய இழப்பு உண்டு இந்த போரில் ரஷ்யாவுக்கு எந்த அளவுக்கு பெரிய இழப்போ அதே மாதிரி சைனாவுக்கும் ஒரு பெரிய இழப்பு உண்டு நம்ம இந்த வாரம் வரக்கூடிய இந்த வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போர்னால சைனா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கு எந்த அளவுக்கு சைனா முகத்தில் கறி பூசப்பட்டிருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக ஒரு வீடியோ நம்ம பதிவு பண்ணுவோம் நிறைய பேர் சொல்லுவாங்க சைனாவுக்கு ஆயில் அண்ட் கேஸ் தேவைப்பட்டது ஆயில் அண்ட் கேஸ் தேவைப்பட்டது ரஷ்யா உக்ரைன் போர்னால அதிகமான லாபம் அடைஞ்சது சைனா தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்குவாதம் ஒரு வாதம் இன்னொரு பக்கம் இருந்தாலும் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் வந்து சைனா முகத்தில் எப்படி பெரிய ஒரு கரி பூசின சுச்சுவேஷன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம ஒரு வீடியோவில் பார்ப்போம் இப்போ பேச வேண்டியது இந்த ஜெர்மனி இப்படி டைரக்டா இன்வால்வ் ஆக போகுது மற்ற மேற்கத்திய நாடுகளும் டைரக்டா இன்வால்வ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்த புட்டின் கேள்விப்பட்டதுமே இரண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொல்கிறாரு நான் பல முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் உண்மையிலேயே ஜெர்மனி அந்த ஆடியோ டைப்பில் சொன்ன மாதிரி இந்த உள்ள இன்வால்வ் ஆனாங்கன்னா ஐ ஹவ் நோ அதர் ஆப்ஷன் அதர் தென் நியூக்ளியர் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி அவனுங்க இந்த போரில் இன்வால்வ் ஆனாங்கன்னா அணு ஆயுதத்தை பயன்படுத்துகிறத விட எனக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார் யார் புட்டின் நீங்க பாருங்க திடீர்னு நேட்டோ வந்து ரொம்ப என்லார்ஜான விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு சில நாடுகள் நேட்டோவில் சேர்ந்து ஐரோப்பிய நாடுகள் நேட்டோவில் சேர்ந்து திடீர்னு நேட்டோ பெருசாச்சு நியூலி என்லார்ஜ் நேட்டோ பிகின்ஸ் லார்ஜ் ஸ்கேல் மிலிட்டரி ட்ரில்ஸ் இன் நார்தர்ன் யூரோப் வடக்கு ஐரோப்பிய பகுதிகளில் இந்த பெருசான நேட்டோ இருக்கு பார்த்தீங்களா பெரிய பெரிய மிலிட்டரி பயிற்சிகளை செய்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை அப்படிப்பட்ட சூழ்நிலையில புட்டின் என்ன சொல்றாருன்னா கண்டிப்பாக அப்படி அவங்க திட்டம் போடுற மாதிரி ரஷ்யா உக்ரைன் போரில் அவங்க யாராச்சும் எதாச்சும் பண்ணினாங்கன்னா ஐ வில் யூஸ் த நியூக்ளியர் பாம் அப்படின்னு சொல்றாரு ஓகே இப்படிப்பட்ட நேரத்தில் இந்தியா வந்து எல்லா விதத்திலையுமே தயாராகுது ஒன் பிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது ப்ராஜெக்ட் பேர்ட் அப்படிங்கிற ப்ராஜெக்டை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கார்வாரில் இருக்கக்கூடிய நேவல் பேஸில் வந்து அது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நேவல் பேஸில் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் நடக்கு நம்ம ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து பெரிய ப்ராஜெக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை வந்து இன்னைக்கு இனாக்ரேட் பண்ணுறார் நீங்கள் பாருங்க த டிஃபென்ஸ் மினிஸ்டர் வில் அட்ரஸ் த டாப் நேவல் லீடர்ஷிப் அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நேவி லீடர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா கமாண்டர்ஸ் அந்த கமாண்டர்ஸ் எல்லாம் ஐஎன்எஸ் விக்ராந்தில் நடக்கக்கூடிய கான்ஃபரன்ஸில் ஆன்போர்டு ஐஎன்எஸ் விக்ராந்த் கப்பல்லையே இந்த கான்ஃபரன்ஸ் நடக்கு அந்த கான்ஃபரன்ஸில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நேவி கமாண்டர்ஸை வந்து நேரடியாக பார்த்து பேசுகிறாரு இஸ் இனாகுரேட்டிங் ஏ நம்பர் ஆஃப் நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட் த கார்வார் பேஸ் நேவல் பேஸ் ஐஎன்எஸ் கடம்பா ஐஎன்எஸ் கடம்பா தான் கார்வாரில் இருக்கக்கூடிய அந்த அந்த நேவி பேஸோட பேர் அங்கே தான் இப்போதைக்கு ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்த் இருக்கு அந்த கப்பலே இந்த கூட்டம் நடக்கு அந்த கூட்டத்தில் ராஜ்நாத் சிங் பெரிய பெரிய கமாண்டர்ஸ்கிட்ட பேசி புதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது புது 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 திட்டங்களை இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறார் இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த கால் கஸ்தாஃப் அப்படிங்கிற ஒரு பீரங்கி உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கையில் வச்சுக்க கே போர்ட்டபுள் ராக்கெட் சிஸ்டம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம நாட்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் மூவ் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வு அப்படின்னு சொல்லலாம் ஆர்மிஸ் கோ டு போர்ட்டபுள் ராக்கெட் சிஸ்டம் நம்ம ஆர்மிக்கு இந்த கால் கஸ்தாஃப் அப்படிங்கிற ராக்கெட் சிஸ்டம் பல நூற்றுக்கணக்கான எண்ணிக்கையில் ஏன் ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் கிடைக்க போகுது ஏன்னா இந்த கால் கஸ்டாஃப் அப்படிங்கிற போர்ட்டபிள் ராக்கெட் சிஸ்டத்தை ஸ்வீடனில் இருக்கக்கூடிய சாப் அப்படிங்கிற ஒரு எஸ்ஏஏபி அப்படிங்கிற நிறுவனம் தான் பொதுவாக மேனுஃபேக்சர் பண்ணுது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அப்ரூவல் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம மிலிட்டரிக்கு நம்ம ஆர்மிக்கு கொடுத்தாச்சு இந்த சாப் அப்படிங்கிற நிறுவனம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எஃப்எஃப்விஓ இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் பேரில் இந்த வெப்பனை இந்தியாவுக்கு உள்ளாடியே தயாரிக்க போகிறாங்க திஸ் இஸ் அண்ட் ஆன்டே டேங்க் அண்ட் ஆன்டே பர்சனல் ரோலை பிளே பண்ணக்கூடிய ஒரு வெப்பன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உக்ரைனும் சரி காசாவும் சரி இந்த ரெண்டு போர்லையுமே ரொம்பவும் அதிகமாக பேசப்பட்ட ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராக்கெட் சிஸ்டம் தான் இந்த கால் கஸ்தாப் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு பெரிய ராக்கெட் போர்ட்டபிள் ராக்கெட் சிஸ்டம் இப்படி ஷோல்டரில் வச்சு தாக்கக்கூடிய ஒரு ராக்கெட் சிஸ்டம் உக்ரைன்ல இந்த ஆயுதத்துக்கு ஒரு பேரே வச்சிருக்காங்க என்னன்னு ஸ்லேயர் ஆஃப் ரஷ்யன் டேங்ஸ் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான டி நைன்டி பீதங்கிகளை அழித்த ஒரு ஆயுதம் இந்த கால்கஸ்தா இதை வந்து இப்போ இந்தியாவுக்குள்ளாடியே இந்த ஸ்வீடன் பேஸ் ஸ்டாப நிறுவனம் தயாரிக்க போறாங்க நம்ம டிஆர்டிஓ டீம் சப்மிட்ஸ் ரிப்போர்ட் ஆன் டுவல் யூஸ் எக்யூப்மெண்ட் சீஸ்ட் ஃப்ரம் சைனீஸ் கார்கோ ஹெட்டிங் டு பாகிஸ்தான் கராச்சியை நோக்கி போய்கிட்டு இருந்த கப்பலில் கண்டுபிடிச்ச அந்த நியூக்ளியர் சம்பந்தப்பட்ட நியூக்ளியர் வெப்பன் சம்மந்தப்பட்ட அந்த எக்யூப்மெண்ட்டை நம்ம மும்பை கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் சீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த கப்பலையும் சீஸ் பண்ணிட்டாங்க அதில் கண்டுபிடித்த அந்த டுவல் எக்யூப்மெண்ட் அந்த டுவல் பர்பஸ் எக்யூப்மெண்ட்டு அது என்ன எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க எதுக்காக அது பாகிஸ்தான் போய்கிட்டு இருந்தது அதை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டிஆர்டிஓ நிறுவனம் அதை தரவாக ஸ்டடி பண்ணி அந்த ரிப்போர்ட்டை இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாக அது ஒரு தெர்மல் டிவைஸ் அது ஒரு ஸ்கேனிங் டிவைஸ் அது ஒரு நியூக்ளியர் பாம் சம்பந்தப்பட்ட ஒரு எக்யூப்மெண்ட் சரியா த்ரீ அரெஸ்டட் ஃபார் ரெய்ஸிங் பாகிஸ்தான் சிந்தாபாத் ஸ்லோகன்ஸ் அவுட் சைட் கர்நாடக அசம்பி நம்ம கர்நாடக அசம்பிளியில் பெங்களூரில் அசம்பிளிக்கு உள்ளாடியே மூணு பேரும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சிந்தாபாத் ஸ்லோகன் வந்து பண்ணியிருக்கிறாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இப்படிப்பட்ட அவங்கள என்ன பண்ணலாம் சொல்லுங்க இப்படிப்பட்ட அவங்களுக்கு இந்தியாவில் என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணணும் சரியா undersea cables in red sea damaged disrupts global telecommunications traffic உலக அளவில் இது ஒரு பெரிய விஷயம் ஐடி இந்த ஹவு தீஸ் அட்டாக் வந்து ரெட் சீல இந்த இஸ்ரேல் காசா போர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சா காரணமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ இந்த ரெட் Sea கடலுக்கு அடியில் பெரிய பெரிய Telecommunication கேபிள்ஸ் போகும் பார்த்தீங்களா இந்த ஹவு செஞ்ச அட்டாக் வந்து இந்த டெல கம்யூனிகேஷன் இந்த குளோபல் டெலக் கம்யூனிகேஷன் இந்த கேபிள்ஸை வந்து டேமேஜ் பண்ணியிருக்கு ரெட் சியில சரியா அதனால உலக அளவில் டெல கம்யூனிகேஷன் டிராஃபிக் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பலோச்சிஸ்தான் நாட் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பெரிய புரட்டெஸ்ட் வந்து உலக அளவில் தொடங்கிருக்கு மேடி ஃப்ரெண்ட்ஸ் பலோச்சிஸ்தான் வந்து பாகிஸ்தான் கிடையாது சரியா அது இந்தியாவுக்கு கீழே இருக்க வேண்டிய ஒரு பகுதி பிஓகே எப்படி இந்தியாவுக்கு சொந்தமானதோ அதே மாதிரி தான் பலோச்சிஸ்தான் இந்தியாவால் தான் கண்ட்ரோல் பண்ணப்படணும் இந்தியாவால் தான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணப்படணும் அப்படின்னு பலோச் ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஸ்டேஜஸ் ப்ரொடெஸ்ட் அகேன்ஸ்ட் அட்ராசிட்டிஸ் பை பாகிஸ்தான் இன் ஜெர்மனி ஜெர்மனி அப்படின்னு உலக அளவில் பல நாடுகளில் இந்த பலோச்சிஸ்தான் மக்களுக்கு ஆதரவாக பாகிஸ்தானுக்கு எதிராக பல போராட்டங்கள் வெடிச்சிருக்கு இதை பற்றி நேற்று வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம் பாருங்கள் இந்தியன் கில்ட் டூ அதர் இந்தியன்ஸ் இன்ஜியோட மிசைல் அட்டாக் இன் இஸ்ரேல் ரொம்ப சோகமான ஒரு செய்தி கேரளாவில் உள்ள ஒரு நபர் இஸ்ரேலில் ஏவுகணை தாக்குதலில் இறந்துருக்கிறார் இன்னும் கேரளாவில் உள்ள ரெண்டு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க ஒருத்தர் இறந்துருக்கிறாரு இன்னும் இந்த மக்கள் ஏன் அங்கே இருக்காங்க ஊருக்கு வர வேண்டியது தானே அப்படிங்கிற கேள்வி பலரும் கேட்குறாங்க பை சான்ஸ் எப்படி அவங்க அங்கே இருந்திருக்கிறாங்க அதில் ஒருத்தர் வந்து கேரளாவை சார்ந்த ஒருத்தர் வந்து இன்றைக்கி இறந்துருக்கிறார் சரியா ரொம்ப முக்கியமான செய்திகள் டியர் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம வீடியோ பதிவு பண்ணுவோம் கவலைப்படாதீங்க உங்களில் பலருக்கும் பல கேள்விகள் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மைடி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்டிங் மை சேனல் அண்ட் இ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ இட்ஸ் பை மை ஃப்ரெண்ட் சுரேஷ் ஸ்டே சேஃப் ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் இயர் லைஃப் நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம எஃபர்ட்ஸ் நம்பணும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அஸ்ஐ ஆல்வேஸ் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யர் பேரண்ட்ஸ் அட் ஹோம் உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலேயே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ